பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 72, இறை வார்த்தை 12. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. அதிகாலையிலே இந்த 3 மணி ஜபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அதிகாலையில் எங்களை தட்டி எழுப்பி உமது வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது வார்த்தைகளை மட்டுமே எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கின்றன சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் கூட உமது வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டுக்கு செவி கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர திருச்சபையின் வழியாக திருப்பலி என்கின்ற அந்த கல்வாரி பலியை பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உயிருள்ள தெய்வமாய், நற்கருணை நாதராய் இருக்கக்கூடிய, அன்பு நேசராய், உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நற்கருணை தெய்வத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. உமது பிள்ளைகளாகி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளையும் வரங்களையும் கொடைகளையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் உமது அன்பு பாதையில் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று உமது என்கின்ற உமது வார்த்தையின் படி நாங்கள் விடுதலை அடைவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்மிடம் பரிந்து பேசி வல்லமையான பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றாரே. அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளை மீதும் இறங்கி வர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள தகுதி அற்றவர்களாய் இருக்கிறார்களோ, அவருடைய பாவம் தடையாய் இருக்கின்றதோ, அவருடைய சிந்தனைகளும் செயல்களும் தடையாய் இருக்கின்றதோ, அவர்களுடைய பேச்சுகளும் பார்வையும் தடைகளாய் இருக்கின்றதோ, யார் யாரெல்லாம் தங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை சந்திப்பீராக தகப்பனே. உமது விழாவில் இருந்து சிந்தி அந்த கல்வாரி ரத்தம் பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. இந்த நாளிலே உமது கல்வாரி இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ரூபா ரீலாபா சீலாபா டுராலாமா ஹாலாபா ஷாராபா துராலாமா நலாபரா ஹராபரா ஷுரா துராலாமா ஹாலாபா தேராமா நுராபரா ஹரா ஷராபா துராலாமா ஹிலாபா துராலாமா தேராபா ஷா. Thank you Jesus, praise to Jesus, glory to Jesus, hallelujah, 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 hallelujah. உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம் அப்பா. வல்லமையாய் இறங்கி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்தாவின் வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, praise to Jesus, hallelujah, hallelujah, hallelujah. வல்லமை வல்லமை உமது பரிசுத்த வல்லமை கடந்து வருகின்றதே சுவாமி. ஆவியானவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையாய் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஐயோ இதோ நான் ஒரு குளிரை போல ஒரு வல்லமை உணர்கின்றேன், சூட்டை போல ஒரு வல்லமை நான் உணர்கின்றேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பிக் கொண்டு இருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவர் என்னை திடப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார், பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் மீது இறங்குவீராகும். அவர்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையை கொடுப்பீராகும். பரிசுத்தாவின் கொடைகளையும் மரங்களையும் கொடுத்து நிரப்பிட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லி எங்களை விடுவிப்பதற்காகவே நீர் வந்திருக்கிறீரே சுவாமி. நாங்கள் ஒரு ஏழைகளாய் இருக்கின்றோம், திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கின்றோம், ஒரு எளியோராய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் தகப்பனே நீரே எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கின்றீர். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ள உணர்வுகளையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். சூரியனை விட 10,000 மடங்கு ஒளி
படைத்த கண்களை படைத்தவராயிருக்கின்றீர். இந்த நாளிலே தகப்பனே எங்களுடைய உள்ளங்களை ஆய்ந்து அறிந்து பாரும். உம்மை வருத்தக்கூடிய வழியில் நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோமா என்று பார்த்து, அப்படி உம்மை வருத்தக்கூடிய வழியில் நாங்கள் நடந்திருந்தால் உமது பரிசுத்த ரத்தம் தாமே எங்களை தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொட்டியும் எங்களை பரிசுத்தமடைய செய்ய வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை அறிந்து புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாயிருக்க வேண்டும். ஐயோ, என்னிடம் எல்லாம் இருக்கின்றதே என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இந்த உலக பூர்வமான ஆசீர்வாதம் எல்லாம் காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் இருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் மனிதனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை அவர்கள் உணர்ந்து எளிதில் மாய்ந்து போகும் புகையை போன்றது என்று நீர் உணர வைத்துக் கொண்டு இருக்கின்றீர் சுவாமி. அதை புரிந்து அவர்கள் நடந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, வல்லமைமிக்க தெய்வமே, பரிசுத்த ஆவியான கடவுளே, இதோ அதிகாலையிலே எழுந்து உமது பிள்ளைகள் என்னோடு இணைந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உமது கரங்களை பற்றி பிடித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்திடுவீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக. பலவீனங்களை எடுத்து மாற்றி தகப்பனே அவருடைய துன்ப துயர நேரங்களிலே நீர் கூட பயணிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய கண்ணீரை நீர் துடைத்திட வேண்டுமாயும் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. திருப்பாடல்கள் 56 அதிகாரம் 8 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா என்கின்ற வார்த்தையின்படி, ஆம் தகப்பனே, உமது குறிப்பேட்டில் எங்களுடைய கண்ணீரை எழுதி வைத்து இருக்கின்றீர், உமது தோற்பையில் கண்ணீரை சேர்த்து வைத்து எங்களுடைய மீட்பிற்காக எங்களை தேடி வருகின்றீர். துன்பங்கள் போதும் தகப்பனே, துன்பங்களை தாங்கக்கூடிய மன வலிமையும் பலத்தையும் கொடுப்பீராக. கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உமது கல்வாரி கரம் எங்களுடைய கண்ணீரை முழுவதும் துடைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம் தகப்பனே. எங்கு பார்த்தாலும் அநேக பிரச்சனைகள் இருக்கின்றது. அரசியல்வாதிகள் தங்களுடைய சொந்த நாட்டத்திற்காக தங்களுடைய மக்களையே அவர்கள் வதைக்கிறார்கள். ஏழை எளிய மக்களை வதைக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு பெரிய பெரிய பணக்காரருடைய கரங்களில் கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சியிலே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அரசியல் தலைவர்களை சந்திப்பீராக. அவர்களுக்குள் மனமாற்றத்தை கொண்டு வந்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து சேர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வல்லமைமிக்க தெய்வமே, இதோ மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். விபத்தினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். தகப்பனே, இதய சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். கேன்சர் நோயினாலும் ஹைச்ஐவி எய்ட்ஸ் நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். திருப்பாடல்கள் 42:3 சொல்லப்பட்டு இருக்கிறது போல, இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று என்கின்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே அவர்களை குணமாக்கிட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. தழும்புள்ள கரம் அவர்களை தொடட்டும். அவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் நோக்கி மன்றாடுகின்றோம் தகப்பன். இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த ஆத்துமாக்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான காலை பொழுதிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே.
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ள விடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அம்மா தாய், ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, கண்ணி மரியே, இடைவிடாமல் பரிந்து பேசும் அன்னையே, ஃபாத்திமா அன்னையே, லூர்து மாதாவே, உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக அனுதினமும் பரிந்து பேசி ஏழை எளிய மக்களுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் வேண்ட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தரங்கனி, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.